वेलकम टू जोशी किचन इनके नम्म वीडियो जोशी गार्डन अरवड़ पन्ना पालकीरे और डिश पाक पोरूं इत वो ये वीट माड़ी वह ना पालक वह अरवड़ पड़े सो वे नाम इनकी पालक चिकन पाकपर पालक ना फ्रेशा सो इत सुंड कुछ बॉयल पड़ी एल रोम बॉयल पड़ो देव इतनी ना सुड़पे पालक वो नया कीरे ना ना विटमिन मिनरल जास्तिया पालक वो नया विटमिन विटमिन ए बी एल जास्तिया इत वो कणुक अब डयबटिक पेशेंट को रोमे ना पाती पालक सुंड नम्बर मिक्स ग्रैंड पड़ी एम पेस्ट मारे पाती पेस्ट मारे अरेता सो अ पालक चिकन नम्बर इनक्रीडियंट पातरल इतना नम इनकी सेकपो इनक्रीडियंट फर्स्ट एवं अल्वकपर अब पट मसाल வெங்காயம் தக்காளி புதினா பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் பூண்டு அப்புறம் இதில் சேர்க்க போகிற மசாலா கரம் மசாலா மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு அப்புறம் சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள்லாம் போட்டு ஸோ இது இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை மசாலாவை கூட ஆட் பண்ணிக்கலாம் பட்டை மசாலா நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை நல்லா சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் கூட சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து வேகத்துக்காக கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துப்போம் இப்போ நல்லா வந்து அது எல்லாத்தையும் வதக்கலாம் இப்போ நல்லா அது வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் கூட உப்பையும் நம்ம போட்டாச்சு இப்போ நல்லா அதை எல்லாமே சேர்த்து வதங்குற மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடலாம் ஸோ இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது உங்களுக்கு தெரியும் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ போட்டிருக்க வெங்காய தக்காளியோட சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது சிக்கன் குக் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை மூடி விட்டுடலாம் ஏன்னா சிக்கன் வந்து பாயில் ஆகணும் அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கொதிச்சிருக்கு சிக்கனோட கலர் கொஞ்சம் மாறணும் அதே மாதிரி சிக்கன் வேகணும் இப்போ அந்த தண்ணி லெவல் கம்மியாக இருக்குது அதே மாதிரி சிக்கனில் வந்து அந்த மசாலா ஃபுல்லாக இறங்கியிருக்கு இப்போ பார்க்கலாம் சிக்கன் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு ஸோ சிக்கன் நல்லா வெந்துச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரையை கூட சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே அப்படி க்ரீன் கலரில் மாறிடும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அந்த கீரையோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் நல்லா அந்த கிரேவி வந்து சுருண்டு வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த டைமில் நீங்கள் வந்து க்ரீமோ யோகாட்டோ இல்லை கர்ட் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான டெலிஷியஸான ஒரு சண்டே டைமில் ஸ்பெஷல் டிஷ் நம்ம செய்யலாம் அதுவும் இல்லாமல் இது ரொம்பவே ஆர்கானிக் எங்கள் வீட்டில் நாங்கள் பறித்து செஞ்சது ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக இருந்துச்சு எப்பயுமே சிக்கன் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அதே மாதிரி ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாலக்கீரையில் நிறைய சத்து இருக்குது ஃபைபர் கண்டென்ட் அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் ஏ பிலாம் ரொம்ப நிறைய இருக்குது இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது ஸோ உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்